கொரோனா தடுப்பு உபகரணங்களை வாங்குவதில் எடப்பாடி அரசு அக்கறை காட்டாததால் தான் இப்போது மத்திய அரசிடம் மண்டியிட்டு காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது என திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பதவியை கொள்ள உரிமைகளை காவு கொடுக்கும் இந்த சுயநலத்தாலும் கோழைத்தனத்தாலும் எத்தனையோ பெருமைகளை இழந்த தமிழகம் இப்போது உயிர்களையும் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளாவிற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் ஆர்டர் கொடுத்துவிட்டோம் என்று கூறும் முதலமைச்சர் பிரதமருடனான வீடியோ கான்பரன்ஸில் பிசிஆர் ராபிட் கிட்ஸ்கள் அதிக எண்ணிக்கையில் வேண்டும் என்றும் பிபிஇ என் நைன்டி ஃபைவ் மாஸ்குகள் வென்டிலேட்டர்கள் அதிக எண்ணிக்கையில் வாங்க வேண்டியிருக்கிறது என்றும் கூறியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வதில் கூட இந்த அரசுக்கு அக்கறை இல்லை என்பதற்கு இதைவிட புதிய ஆதாரம் வேண்டுமா என்றும் அவர் வினவியுள்ளார் அரை குறையாக செய்துவிட்டு ஆத்திரம் வருவது ஏன் என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இரு வருடங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று மத்திய பாஜக அரசு அறிவித்ததை குறிப்பிட்டுள்ள தமிழ்நாட்டில் நோய் தொற்றை தடுக்க பல கோடி ரூபாய்களை திமுக எம்பிக்கள் இந்த நிதியின் கீழ் ஒதுக்கியிருந்த போதிலும் இந்த நிதியை நிறுத்திய மத்திய அரசை ஒரு வார்த்தை கண்டிக்காமல் சந்தர்ப்பவாத அரசியல் செய்தது யார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி நிதியிலிருந்தும் ஒரு கோடி ரூபாய் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தன்னிச்சையாக அறிவித்து இரட்டை வேடம் தரித்து நிற்பது யார் இந்த நிதி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காகத்தான் பயன்படுகிறது என்கிறார் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதி மக்கள் தேவை தேவையறிந்து மக்களுக்காகத்தான் அந்நிதியை ஒதுக்கப் போகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் உண்மை என்னவென்றால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆற்றி மக்கள் சேவையை தடுக்கும் சரிதான் இந்த நடவடிக்கையை தவிர வேறல்ல என்றும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்களை பாதிக்கும் மிகப்பெரிய சுகாதார பேரிடர் பிரச்சினையில் சுகாதாரத்துறை அமைச்சரை ஒதுக்கி பிறகு சுகாதார செயலாளரை முன்னிலைப்படுத்தி அவரையும் புறந்தள்ளி இப்போது தலைமை செயலாளரையே தனது செய்தித் தொடர்பாளராக மாற்றி கழுத்தறுப்பு அரசியல் செய்வது யார் எல்லாம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தான் இது ரக அரசியல் என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒடிசா மேற்குவங்கம் மகாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முடிவு எடுத்துவிட்ட நிலையிலும் பாஜக ஆளும் கர்நாடகம் முடிவெடுத்துவிட்ட பிறகும் தமிழகத்தில் உடனடியாக ஊரடங்கு குறித்து முடிவெடுங்கள் என்று தாம் விடுத்த வேண்டுகோள் முதலமைச்சருக்கு அரசியலாக தெரிகிறது ஊரடங்கை நீட்டிக்க ஏன் தயக்கம் கொரோனாவை முழுமையாக ஒழித்து விட்டாரா என்றும் அவர் வினவியுள்ளார் மத்திய அரசு என்ன நினைக்குமோ என்று உள்ளூர பயம்தான் இதற்கு காரணம் மத்திய அரசிடமிருந்து எதற்காக நிதி வாங்க முயற்சிக்கவில்லை பயம்தான் காரணம் பதவியை காப்பாற்றிக் கொள்ள உரிமைகளை காவு கொடுக்கும் இந்த சுயநலத்தாலும் கோழைத்தனத்தாலும் தமிழகம் இழந்த பெருமைகள் எத்தனையோ உண்டு இப்போது உயிர்களையும் இழக்கும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டது என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கண்டித்துள்ளார் மத்திய அரசிடம் முதலில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் அதன் பிறகும் மூவாயிரத்து இரண்டு கோடி ரூபாயும் கேட்டவர் முதல்வர் அவர் சொல்லும் கணக்குப்படி மத்திய அரசு இதுவரை கொடுத்துள்ள தொகை எண்ணூற்று எழுபது கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்தான் கேட்டதில் பத்தில் ஒரு பங்கு மற்ற பங்கை கேட்பதற்கு முனைப்போ முதுகெலும்போ இல்லாதவராக முதலமைச்சர் இருக்கிறார் என்றும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நாடே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நிலையில் மக்களை பார்த்து நிதி கொடுங்கள் என்று அறிக்கை விட்டு கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் நூறு ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன் என்று பேட்டியும் கொடுத்தார் எதற்காக இந்த நிலைமை தனது உரிமையை முன்னிறுத்தி மத்திய அரசிடம் கேட்கக்கூட தைரியமில்லை அந்த கையாலாக தனத்தை மறைக்க மக்களிடம் கெஞ்சுகிறார் மக்கள் பிரதிநிதிகளாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உரிமையில் கை வைக்கிறார் என்றும் எடப்பாடிக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு கேட்ட நிதியை தாருங்கள் என்று நான் தான் அறிக்கை வெளியிட்டேன் பிரதமர் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலுவும் தமிழக அரசு கேட்ட நிதியை உடனடியாக வழங்குங்கள் என்று வாதாடினார் உண்மையில் முதலமைச்சர் திமுகவை பாராட்டியிருக்க வேண்டும் நன்றி தெரிவித்திருக்க வேண்டும் நன்றி என்பது நாகரீகத்தின் அடையாளம் திமுகவையும் தம்மையும் இரட்டை வேடம் சந்தர்ப்பவாதம் என்று கொச்சைப்படுத்தி அறிக்கை விடுகிறார் என்றால் அவர் நடந்து கொள்ளும் தன்மைகள் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் இரட்டை வேடத்தை நாடு நன்கு அறிந்ததே நீட் தேர்வில் இரட்டை வேடம் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் இரட்டை வேடம் ஹைட்ரோ கார்பனில் இரட்டை வேடம் இப்படி எடப்பாடி எத்தனை எடப்பாடிகளோ என்று கூறும் அளவுக்கு எல்லா பிரச்சனைகளிலும் இரட்டை வேடம் போட்டு கபட நாடகமாடி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார் சோகமயமான சூழலில் இத்தகைய வஞ்சகமும் வன்மமும் கூடாது நாடே துயரத்திலும் பதற்றத்திலும் ஆழ்ந்திருக்கும் வேளையிலே ஆத்திரமும் ஆவேசமும் சத்ருவாகிவிடும் என்பதை உணர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தாம் வைத்ததாகவும் முதல்வர் சொல்லியிருக்கிறார் எது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பது அவரது பதிலில் தேடி பார்த்ததாகவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் வரும் பத்தாம் தேதி முதல் ராபிட் டெஸ்ட் கிட் மூலம் பரிசோதனை செய்யவிருப்பதாக முதல்வர் அறிவித்திருந்தார் ஆனால் தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய ராபிட் டெஸ்ட் கிட் இன்னும் வந்து சேரவில்லை ஏன் வரவில்லை என்று கேட்டால் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டா என்றும் மு க ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார் ஒரு லட்சம் டெஸ்டிங் கிட்டுகளை இறக்குமதி செய்ய முடிவெடுத்து ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதிக்குள் அவை முழுமையாக தமிழகம் வந்து சேரும் என்றும் ஏப்ரல் இரண்டாம் தேதி சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னார் இதையே ஆறாம் தேதி முதல்வரும் சொன்னார் பின்னர் ஒன்பதாம் தேதி வந்துவிடும் என்றார் முதல்வர் இன்றுவரை வரவில்லையே என்ன காரணம் முதல்வர் பதில் சொல்ல வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்தாம் தேதி முதல் அரை மணி நேரத்தில் பல லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்வோம் என்றாரே முதல்வர் என்ன ஆனது என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை மு க ஸ்டாலின் எழுப்பியுள்ளார் கொரோனா டெஸ்டிங் பொருட்களை மாநிலங்கள் தன்னிச்சையாக கொள்முதல் செய்யவும் இறக்குமதி செய்யவும் வேண்டாம் மத்திய அரசே இறக்குமதி செய்து உரிய முறையில் வழங்கும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்திவிட்டதாக செய்து வருகிறதே இது உண்மையா ஜனவரி மாதமே தயார் நிலையில் இருந்தோம் என்று மார்த்தட்டி கொள்பவரை தான் கேட்கிறேன் கேரளா போன்ற மாநிலங்களில் ஏப்ரல் நாலாம் தேதி முதல் இந்த ராபிட் டெஸ்ட் கிட்டை கொண்டு வந்துள்ள நிலையில் தமிழகம் இன்னும் இந்த ராபிட் டெஸ்டை நடைமுறைக்கு கொண்டு வராதது மிகவும் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல்வர் காதில் விழவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இரவு பகல் பாராது தன்னல பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் காவல்துறையினர் துறையினர் உள்ளாட்சி அமைப்பினர் தூய்மை பணியாளர்கள் போன்ற பணியாளர்களை கொச்சைப்படுத்துவதாக உள்ளது என்கிறார் முதல்வர் தாம் வைத்துள்ள கோரிக்கைகள் ஆலோசனைகள் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் தானே தவிர மருத்துவர்கள் மீதல்ல மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என களத்தில் நிற்கும் அனைவரது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கும் சில மருத்துவர்களுக்கும் தொற்று ஏற்படும் அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற கவலையில்தான் சொன்னேன் அதை உணராமல் தன் மீது விழும் பழியை துடைத்து கொள்ளும் வழி அறியாது மருத்துவர்கள் மீது போட்டு தப்பி ஓட பார்க்கிறார் முதல்வர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைக்கு ஏதோ மருத்துவர்களின் ஒரே காப்பாளர் போல பச்சோந்தியாய் நடிக்கிறார் முதலமைச்சர் ஆனால் தமிழக அரசால் பழிவாங்கும் நோக்கத்தோடு பணிமாற்றம் செய்யப்பட்ட நூற்று முப்பத்தி ஐந்து மருத்துவர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இன்று வரைக்கும் பணிமாறுதல் செய்யாமல் பிடிவாதம் செய்வதற்கு பின்னால் உள்ள ஆணவம் பழிவாங்கும் பாழ்பட்ட நோக்கம் அனைத்து மருத்துவர்களும் அறிந்ததுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசிடம் கோரிக்கை வைத்து போராடினார்கள் என்பதால் நூற்று முப்பத்தி ஐந்து மருத்துவர்களுக்கு சார்ஜ் மெமோ கொடுத்தது எடப்பாடி அரசு அவர்களை வெவ்வேறு இடங்களுக்கு தூக்கியடித்தது எடப்பாடி அரசு இதை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் போனார்கள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போராட்டத்தில் பதினெட்டாயிரம் மருத்துவர்கள் பங்கேற்ற நிலையில் நூற்று முப்பத்தி ஐந்து பேர் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருப்பது அவர்களை தண்டிக்கும் நோக்கமே தவிர வேறு ஒன்றுமில்லை சார்ஜ் மெமோ பணியிடமாற்றம் ஆகிய உத்தரவுகளை ரத்து செய்கிறேன் என்று தீர்ப்பளித்தார் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தீர்ப்பு வந்தது இதுவரையில் அந்த மருத்துவர்களுக்கு பணியிடமாற்றம் வழங்கவும் இல்லை சார்ஜ் மெமோ திரும்ப பெறப்படவும் இல்லை இப்படிப்பட்ட இரக்கமற்றவர்தான் நான் ஏதோ மருத்துவர்களை குறை சொல்வதாக சொல்கிறார் என்றும் அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அம்மா உணவக ஊழியர்களுக்கு சிறப்பூதியம் வழங்கப்படுமா என்று கேட்டபோது அவர்கள் பணிபுரியும் தொழிலில் தானே பணிபுரிகிறார்கள் என்றும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் கோரிக்கைகள் பற்றி கேட்டபோது ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று கிண்டலடிப்பதுதான் அம்மாவின் அரசா என்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்